हाय फ्रेंड्स, वेलकम टू माइल्स सेलेक्शन यूट्यूब चैनल। இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஜாக்கி பிராண்ட்ல இருந்து மென்ஸ்க்கு ட்ரங்க் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாடல் ட்ரங்க் பாத்தீங்கன்னா பாப் கலர் கலெக்ஷன்ல இருந்து வருது. ஸ்டைல் நம்பர் FP03. பாப் கலர் கலெக்ஷன்னா என்னன்னா, பாப் கலர்ஸ்னா பிரைட்டான நியான் கலர்ஸ், ப்ளூ, ரெட், கிரீன், எல்லோ, பர்பிள், இதோட பிரைட் கலர்ஸ் தான் பாப் கலர்ஸ்னு சொல்றாங்க. இந்த கலெக்ஷனோட ப்ரீஃப், ட்ரங்க், இதில் இருக்க வெய்ஸ் பேண்ட்லாம் இந்த பாப் கலர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரைட் கலர்ஸ் தான் இந்த கலெக்ஷனோட ஹைலைட்டு. ஒரு மைல் தூரத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த கலெக்ஷனோட டிசைன்ஸை மிஸ் பண்ணாமல் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. த மேன் ஹூ மார்ச்சஸ் டு தி பீட் ஆஃப் இஸ் ஓன் ட்ரம், தன்னோட நடக்கியத்த தாளத்தை யார் ஒருத்தவங்க போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்களாம்மா. இன்டைரக்ட் மீனிங் என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே பண்ணிக்குவாங்க. அடுத்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட கன்சிடரேஷனையும் மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மென்டாலிட்டியோட இருக்க பர்சன்ஸ்க்காக பாப் கலர் கலெக்ஷன்ஸ் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கோட்ஸை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, பாப் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது வெய்ஸ் பேண்ட் சம்டைம் ரிவீல் ஆக சான்சஸ் இருக்குது. அது பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி அன்இீஸியாக ஃபீல் ஆகும். ஸோ பார்க்குறவங்களும் சொல்கிறவங்களும் என்ன வேணால் சொல்லிட்டோம், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வியர் பண்ணிக்குவேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த கோட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா சாஃப்டான, ஸ்ட்ராங்கான, சூப்பர் கோம்பு காட்டனில் ரிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சாஃப்டான டியூரபிளான வெய்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுருங்கிட்டு மேலே போகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. லேபிள் 3 ஆல் டே கம்ஃபோர்ட். சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 309. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வெய்ஸ் பேண்டில் பார்த்தீங்கன்னா பாப் கலரு, அப்புறம் ஸ்ட்ரைக் த்ரூ டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் ஜாக்கி வேர்டை ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிப் ஃபேப்ரிக்னா இந்த மாதிரி க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது பேரலான லைன்ஸ் போயிருக்கும். இதுதான் ரிப்பு. ஸோ அந்த ரிப் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சுருங்காது, நல்லா ஸ்ட்ரெச்சியான ஃபேப்ரிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆனாலும் திருப்பி அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கே வந்துடும். அப்புறம் காட்டன் ஃபேப்ரிக்கை விட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச்சி ஆகிறனால ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஜெர்சி ஃபேப்ரிக்ஸை விடவும் நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். 100% நேச்சுரல் ஃபைபர்ஸால் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நல்லா ப்ரீத்தபுளாகவும் இருக்கும். ஸோ இது ஃப்ரண்ட் வியூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூ. பேக் சைடில் இன்சைடு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் ஜாக்கி, கலெக்ஷன் நேம் பாப் கலர், ப்ரைஸு எக்ஸ்எல்லு, ஸ்டைல் FP03, 100% சூப்பர் கோம்ப்டு காட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 40°C ஜென்டில் வாஷ் பண்ணணும். ப்ளீச் பண்ணக்கூடாது, அயன் பண்ணக்கூடாது. மிஷினில் வாஷ் பண்ணால் லோ டெம்பரேச்சர் பண்ணிக்கலாம். கையில் வாஷ் பண்ணால் நல்ல காய வைக்கணும். ட்ரை க்ளீன் பண்ணக்கூடாது. சேம் கலர்ஸ் கூட இன்சைட் அண்ட் அவுட் சைட் ரெண்டு சைடுமே வாஷ் பண்ணணும். எல்லா டைப் ஆஃப் அவுட்டர் வியருக்கும் இது இன்னரை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டான, நல்லா ஸ்ட்ரெச்சபிளான ஒரு வெய்ஸ் பேண்டு தான். பாப் கலர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் ட்ரெண்டியான ஃபீலையும் கொடுக்கும். கலர்ஸ் எல்லாமே சேம் தான், பட் இந்த காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கும். வாங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டீல் கிரேக்கு மேட்சிங்காக ஆரஞ்சு கலரில் நல்லா பிரைட்டான ஒரு பாப் கலரு. அதுக்கப்புறம் இது நேவி ப்ளூ, நேவி ப்ளூக்கு ஆரஞ்சு கலர். இதுவுமே ஸ்டீல் கிரே, ஸ்டீல் கிரேக்கு ப்ளூ. ஸ்ட்ரைக் த்ரூ டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்க அந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாப் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. அப்புறம் பிளாக்குக்கு ஆரஞ்சு கலர் வெய்ஸ் பேண்டு. அப்புறம் இது நேவி ப்ளூ, நேவி ப்ளூக்கு ப்ளூ கலர் வெய்ஸ் பேண்டு. அப்புறம் இது சார்கோல் கிரே, சார்கோல் கிரேக்கு கிரீன் கலர் வெய்ஸ் பேண்டு, சார்கோல் கிரேக்கு ப்ளூ. கலர்ஸ்லாம் சேம் தான், பட் அந்த காம்பினேஷன்ஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இதுவுமே ஒரு கிரே, அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வெய்ஸ் பேண்டு, அந்த லைனில் பாப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அப்புறம் கிரேக்கு கிரீன். உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.